ஜெர்மனி நகரங்களில் வலம் வரும் நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை 20ஆம் தேதி வூப்பெட்டாலில் நடைபெறுகிறது. வூப்பெட்டால் ஸ்ரீ நவதுர்கா ஆலய தேர் திருவிழாவில் நியோராவின் மலிவு விற்பனையில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். நியோரா. எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். ஜெர்மனி செய்திகள். வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராயவளே. வணக்கம். ஜெர்மனியில் மாணவர்களின் கல்வி நிலை பின்தங்கி இருப்பதாக விவரம் வெளியாகியுள்ளது. ஜெர்மனியில் 4ஆம் வகுப்பில் கல்வி கற்கின்ற மாணவர்களுடைய கல்வி நிலையானது மிகவும் மோசமாக உள்ளதாக ஐஜிஎல்ஜி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது மேற்கொண்ட ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது உலகளாவிய ரீதியில் 65 நாடுகளில் இவ்வாறான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதில் சிங்கப்பூரானது 587 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தில் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மன் நாடானது 537 புள்ளிகளை பெற்று நடுத்தர நிலையை அடைந்துள்ளதாகவும், இதேவேளையில் 2001ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கணிப்பில் 539 புள்ளிகள் ஜெர்மன் நாட்டுக்கு கிடைக்கப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. உலகளாவிய ரீதியில் ஐரோப்பாவில் சில நாடுகள் மிகவும் சிறந்த முறையில் 4ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதவும் வாசிக்கவும் முடியதாகவும் இந்த அமைப்பு மேற்கொண்டுள்ள ஆய்வின்போது தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஜெர்மனியில் இவ்வாறு 25% மாணவர்களுடைய நிலை மிகவும் மோசமாக உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. சக்சன் மாநிலத்தில் முக்காடு அணிந்து சென்ற சிறுமி ஒருத்தி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார். ஜெர்மனியின் சக்சன் மாநிலத்தில் மைசன் என்ற நகரத்தில் முக்காடு அணிந்து சென்ற யுவதி ஒருவர் மீது ஒரு பெண்ணானவர் தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது முக்காடு அணிந்த நிலையில் இந்த சிறுமியானவர் தனது வீட்டுக்கு சென்றிருந்த பொழுது ஒரு பெண்ணானவர் இவரது முக்காடை கிழித்து அறிந்ததாகவும், பின்னர் இவரை தாக்கியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இந்த பெண்ணானவர் 40 வயதுடைய வென்றும் 1.75 மீட்டர் உயரத்தை கொண்டவராகவும் தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் தற்பொழுது ஸ்டாட்ஷுட்சன் சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பானது இது சம்பந்தமான விசாரணைகளை முடக்கிவிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்மண்ட். ஜெர்மனியில் உடல் உபாதைகளை பக்க விளைவுகள் என்று தீர்வு தரும் சஞ்சீவினி இயற்கை மூலிகை மருத்துவம். ஆண் பெண் இருபாலருக்குமான பாலிய வயது நோய்களுக்கு தீர்வு. ஆஸ்மா, நரம்பு தளர்ச்சி, உடல் வலி, நெஞ்சு வலி, சிறுநீரக கல் போன்றவற்றுக்கு மூலிகை மூலம் தீர்வு. உடல் பருமனை கட்டுப்படுத்தல், பித்தவெடிப்பு, தோல் வியாதிகள் போன்ற அனைத்து உபாதைகளுக்கும் ஆயுர்வேத முறையில் மூலிகைகள் வழியான இயற்கை மருத்துவம் சஞ்சீவினி ஜெர்மனி. ஜெர்மனியில் சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை தற்பொழுது அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜெர்மனியில் சட்டவிரோதமான முறையில் ஜெர்மன் எல்லைகளை தாண்டி வருகின்றவருடைய எண்ணிக்கையானது பாரிய அளவில் உயர்வடைந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த ஏப்ரல் மாதம் மட்டும் 2427 பேர் இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் ஜெர்மன் நாட்டுக்கு வர முயற்சி செய்ததாகவும், அதேவேளையில் கடந்த தை மாதம் 1389 பேரும், கடந்த மாசி மாதம் 1040 பேரும், கடந்த பங்குனி மாதம் 1584 பேரும் இவ்வாறு முயற்சி செய்ததாகவும், இதேவேளையில் இவ்வாறு பாரிய அளவில் அகதிகள் சட்டவிரோதமான முறையில் ஜெர்மன் நாட்டுக்குள் வர முயற்சிப்பதற்கு முக்கியமாக ரஷ்யா மற்றும் பெலோரூஸ் 2 நாடுகளும் முக்கிய பங்களிப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஐரோப்பாவை ஒரு ஸ்தலமிட்ட நாடுகளாக மாற்றுவதற்கு இந்த 2 சக்திகளும் முயற்சி செய்வதாக ஜெர்மனியுடைய பல அரசியல்வாதிகள், குறிப்பாக சிடிவி கட்சியுடைய முக்கிய அரசியல்வாதியான அலெக்சாண்டர் டோரம் என்பவர் தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மனியில் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருப்பதாக இருந்தால் அவர்கள் மீண்டும் தேர்வை எழுத வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. 70 வயதுக்கு மேற்பட்ட வயதினர்கள் வாகன போக்குவரத்தில், குறிப்பாக வாகனங்களை ஓட்டுவதில் எதிர்காலத்தில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் என்று தெரிய வந்திருக்கின்றது. அதாவது 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு
ஃபார்ம் புரிஃபிங் என்று சொல்லப்படுகின்ற வாகன சாரதி அனுமதி பத்திரத்துக்குரிய பரீட்சை ஒன்றை நடத்த வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியமானது தற்பொழுது ஆலோசித்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த நடைமுறையானது ஏற்கனவே ஸ்வீடன், இத்தாலி மற்றும் ஒல்லாந்து போன்ற நாடுகளில் நடைமுறையில் இருக்கின்றது. ஜெர்மனியின் முக்கிய அரசியல் கட்சிகளான FDP மற்றும் CDU கட்சி இவ்வகையான நடவடிக்கைகளுக்கு தாம் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறியிருக்கின்றது. இதேவேளையில் பசுமை கட்சி இதற்கு தாம் ஆதரவு வழங்குவதாகவும் கூறியிருக்கின்றது. இதேவேளையில் ஆளும் கூட்டு கட்சிகளின் பிரதான கட்சியான SPD கட்சியானது இது விடயத்தில் எவ்விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்றும் இந்த செய்தியை வெளியிட்டுள்ள பத்திரிகையானது தெரிவித்திருக்கின்றது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மன். ஜெர்மனியில் இருந்து பிரான்சே லூர்து மாதா திருத்தல புனித யாத்திரை ஜூன் 30 தேதி முதல் ஜூலை 4 தேதி வரை அருள் தந்தை ஒருவரால் வழிநடத்தப்படுகிறது. போக்குவரத்து, தங்குமிடம், உணவு என்பனவற்றுடன் கட்டணம் 295 யூரோ மாத்திரமே. இருக்கைகளை பதிவு செய்திட அனா பாலமுரளி 0175735298. நியோராவின் புடவைகள் மலிவு விற்பனை ஜெர்மனி நகரங்கள் தோறும் நடைபெற்று வருகின்றன. உங்கள் தெரிவு புடவைகள் அனைத்தும் 70% வரை விலை கழிவு. நியோரா 21 தேதி பிரேமன் நகரத்திற்கு வருகை தருகிறார்கள். ஜெர்மனியில் வீடொன்றில் இருந்து தாய் 2 பிள்ளைகளின் இறந்த உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் ஜெர்மனியின் நோட்ரம்பேஸ்பாட் மாநிலத்தில் உள்ள ஹேட்டர் என்ற நகரத்தில் ஒரு 37 வயதுடைய தாய் மற்றும் 5 வயது 7 வயதுடைய 2 சிறுமிகள் படுகொலை செய்யப்பட்டு வீட்டில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த குடும்பமானது அண்மையில் இந்த வீட்டுக்கு குடி புகுந்ததாகவும் இதேவேளையில் அயல் துருக்கி நாட்டு வம்சாவளியை கொண்டவர்கள் இந்த குடும்பத்துடன் உறவை ஏற்படுத்த முயற்சித்த பொழுது, அதாவது தொடர்பு ஏற்படுத்த முயற்சித்த பொழுது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் இவர்கள் போலீசாருக்கு தகவல்களை வழங்கியதாகவும், இதன் அடிப்படையில் போலீசார் இத்தலத்துக்கு விரைந்த பொழுது இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இந்த இறந்த பெண்ணுடைய கணவரான 37 வயதுடைய நபரை பின்னர் போலீசார் மால் என்ற பிரதேசத்தில் வைத்து கைது செய்ததாகவும் தெரிய வருகின்றது. இனி உலக செய்திகள். பிரித்தானியாவானது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து முற்றாகிய விலகிய பிற்பாடு பிரித்தானியாவுடைய பொருளாதார வளர்ச்சியானது மிகவும் மந்தமாக இருப்பதாக பிரித்தானியாவின் லேபர் கட்சியுடைய தலைவர் ஷமர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஸ்கை நியூஸ் என்று சொல்லப்படுகின்ற தொலைக்காட்சிக்கு பேட்டி வழங்கியில் இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளையில் தான் 2024 பிற்பாடு பிரித்தானியாவில் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் புதியதொரு பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்துவதற்கு தான் தயாராக உள்ளதாகவும், அதாவது சுங்க தீர்வை அற்ற வர்த்தகத்தை செம்மைப்படுத்துவதற்கு தான் உபகையான பேச்சுவார்த்தை ஒன்றை மேற்கொள்ளப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கிழக்கு உக்ரைன் நகரமான லூகான்ஸ் பிரதேசத்தில் இப்பொழுது பலத்த தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் பிரித்தானியாவால் அண்மையில் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட ஸ்ட்ரோம் ஷடோ என்று சொல்லப்படுகின்ற நீண்ட தூரம் சென்று தாக்குகின்ற ராக்கெட்டுகளினால் கிரைமியா என்ற பிரதேசத்து மீது அழுத்தங்கள் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணத்தினால் தற்பொழுது கிரைமியாவை சுற்றவர பல பதுங்கு குழிகளை ரஷ்ய இராணுவத்தினர் புதிதாக ஏற்படுத்தி வருவதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் ரஷ்யாவுடைய கூலிப்படையினுடைய தலைவரான வாக்னர் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பின் தலைவர் ஜேக்வேனி பிரிகன்ஷோன் அவர்கள் ரஷ்யாவுடைய முக்கிய எரிவாயு நிறுவனமான கேஸ் புரோமானது சொந்தமாகவும் ஒரு கூலிப்படையை வைத்திருப்பதாகவும், இந்த கூலிப்படையினுடைய போராளிகளும் தம்முடன் சேர்ந்து போராடுவதாகவும் இதே வேளையில் இவர்களுடைய ஒழுங்கு கட்டமைப்பு பற்றி இவர் விமர்சனங்களும் செய்திருக்கின்றார். மிக்க நன்றி. மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம். எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். சரி ஓகே பாய், நைட் எடுக்கிறேன். சரியா இஞ்சி என்னடா வாங்கி விக்கிறாராம். என்ன இப்ப உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா? அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார், அவர்கிட்ட டிவியும் பாக்குறீல, அப்ப இப்ப நான் போறேன் தானே இப்ப வாங்கி விப்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ்.
நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 0078 00.